ஏறக்குறைய எண்பத்தஞ்சு சதவீத சதவீதத்துக்கு மேலான பணத்தை வந்து மின் துறையில் மட்டுமே அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணுறான் ஏன்னா நம்ம பேசுனது கூட நிறையா லாஸ் வந்து நஷ்டங்கள் வந்து ஏற்பட்டுகிட்டு இருக்கு நீங்கள் தான் நாளைக்கு மாட்ட போகிறீங்க அந்த அரசியல்வாதி கூட தப்பிச்சிடுவாரு சம்டம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மாட்டுவீங்க கையெழுத்து போடாதீங்க இந்த மாதிரி ஊழல் தண்டர்கள்லாம் கையெழுத்து போடாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு கவர்மெண்ட்டும் நஷ்டத்தில் இருக்குது அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸும் நிறைய பவர் கம்பெனிஸ் எல்லாம் பெரிய லாஸில் தான் போகிறாங்க இப்போ பேங்குக்கு கடன் கட்டாத கம்பெனிஸ் என்பிஎஸ் நிறைய பேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தா ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் ஸோ யாருமே லாபம் சம்பாதிக்கணும்னா அப்போ பணம் எங்கே தான் போது அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்தா தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுக்கு பேமெண்ட்டே கிடைக்கும் ஏன்னா பேமெண்ட் எல்லாமே பெரிய பெரிய பேமெண்ட்டாக அவங்க வாங்குவாங்க ஐநூறு கோடி ரூபா பேமெண்ட்டு ஆயிரம் கோடி ரூபா பேமெண்ட்டு வணக்கம் சார் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே அரசு மின்துறைகளை வந்து நிறையா முறைகேடுகள் நடக்குது குறிப்பாக அதிக பணம் கொடுத்து மின்சாரத்தை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கி இப்போ ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க புது கவர்மெண்ட் வந்த உடனே என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன செய்ய சாத்தியம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க புது அரசாங்கத்துடைய முதல் முக்கியமான வேலையே வந்து நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கடன் இன்னைக்கு மின்சார வாரியத்தில் இருக்குது இப்போ இந்த கடன்லேருந்து மின்சார வாரியத்தை மீட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்யூச்சருக்கு இன்னொரு பக்கம் மக்கள் மீது இந்த சுமையை வந்து வைக்காமவும் இருக்கணும் அப்போ வந்து ஒரு இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி டேரிஃபை அவங்க ஏற்றவும் கூடாது ஏற்றாமல் இந்த கடன் சுமையை இவர்கள் வந்து குறைக்கணும் அப்போ இதுதான் அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு அப்படின்னு சொல்லலாம் புது அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை வந்து சில எளிமையான வழிகளில் செய்ய முடியும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதில் தான் ஒரு முக்கியமாக நம்ம எழுப்பியிருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் தனியாரிடம் இருந்து மிக அதிகமான விலைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூன்று ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரம் சந்தையில் கிடைக்கக்கூடிய ஒரு மின்சாரத்தை அஞ்சு ரூபாய்லேருந்து ஆறு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஏழு கோடி யூனிட் அந்த மாதிரி அரசு வாங்குறாங்க இதை அரசு உடனடியாக ரத்து செஞ்சுட்டு தேவைப்படக்கூடிய அளவுக்கு எவ்வளோ தேவைப்படக்கூடிய அளவுக்கு அவங்க ஷார்ட் டேர்ம்லேயோ மீடியம் டேர்ம்லேயோ கூட அதே மின்சாரத்தை சந்தையிலேயே கூட அவங்களால் வாங்க முடியும் அந்த ரூபா ரேட்டுக்கே அவங்களால ரொம்ப எளிதாக வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஸோ அரசு வந்து அந்த ஸ்டெப்பை வந்து எடுக்கணும் ரொம்ப முக்கியமாக இப்போ ஜூன் ஜூலை மாதங்கள் போக நம்ம வந்து விண்டு பவர் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வின் பவர் கிடைக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் மெகாவாட் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வந்து வின் பவர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவங்க மிக எளிதாக இந்த தெர்மல் பவர் பிளான்டோடைய ப்ரைவேட் பிளேயர்ஸோடைய அந்த ஒப்பந்தத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அவங்களுக்கான அந்த ஒரு ரிலாக்ஸ்டாக இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறதும் பார்க்குறேன் ஏன்னா இதனால் பவர் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்காது ஏன்னா வந்து வின் பவர்லேருந்து மற்ற பிச்ச பவர் இருக்கிறதுனால அதிகப்படியான பவர் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மூன்று ரூபா மதிப்புள்ள எலக்ட்ரிசிட்டி நம்ம ரூபா கொடுத்து கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா ஸோ இப்போ பார்த்தோன்னே நமக்கு புரியுது என்னன்னா ரூபா பொருள் அஞ்சுருவா கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து நிறைய லாபம் பார்த்துருப்பாங்க அப்படின்ற எண்ணம் தான் வருது ஆனால் இப்போ பார்க்கும்போது கவர்மெண்ட்டும் நஷ்டத்தில் இருக்குது மாதிரி பிரைவேட் கம்பெனிஸும் நிறையா பவர் கம்பெனிஸ் எல்லாம் பெரிய லாஸ்ட்டில் தான் போகிறாங்க இப்போ பேங்க்குக்கு கடன் கட்டாத கம்பெனிஸ் என்பிஎஸ் நிறையா வச்சுருக்க கம்பெனிஸ்லாம் பார்த்தா ப்ரைவேட் பிரைவேட் கம்பெனிஸ் தான் ஸோ யாருமே லாபம் சம்பாதிக்கலன்னா இப்போ பணம் எங்கே தான் போகுது ஒன்று வந்து இந்த மின் துறை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்கெட் இயங்கக்கூடிய ஒரு பிளாக் மணி இயங்கக்கூடிய ஒரு துறையாகவும் இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்த பேமெண்ட் எல்லாமே வந்து அந்த பவர் கம்பெனிஸ்க்கு வந்து இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா பேமெண்ட் பண்ணணும்னா அதில் ஒரு பர்சென்டேஜ் வந்து அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்தா தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுக்கு பேமெண்ட்டே கிடைக்கும் ஏன்னா பேமெண்ட் எல்லாமே பெரிய பெரிய பேமெண்ட்டாக அவங்க வாங்குவாங்க ஐநூறு கோடி ரூபா பேமெண்ட்டு ஆயிரம் கோடி ரூபா பேமெண்ட்டு அதுக்கு டயத்துக்கு வந்து சில மாநிலங்கள் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர் வந்து அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு பிறகு அவ மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து மின்சாரத்துடைய தேவை அதிகரிக்கலை ஸோ டிமாண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கலை ஆனால் அதற்கு முன்பட்டு முன்பைய முந்தைய டிகேட் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு பவர் செக்டருக்கு ஒரு பூமிங் பீரியடாக நிறைய ப்ரைவேட் பவர் பிளான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது அவங்க எல்லாரும் வந்து அரசோட ஒப்பந்தம் போட்டாங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூ தௌசண்ட் டுவெலுக்கு அப்புறம் அவங்க போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எதுவும் ரிட்டன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏன்னா டிமாண்ட் இல்லை மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் என்னென்னா சப்ளை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அதாவது முப்பத்தி ஐந்து சதவீத அனல் மின் நிலையங்கள் சும்மா இருக்குது அவங்களுக்கு வந்து எந்த ஆர்டரும் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போது நம்மளை மாதிரி மாநில அரசுகளுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல டைம் நீங்கள் மாநில அரசுகளை வரைக்கும் ஏனென்றால் அவங்களால் வந்து டிமாண்ட் பண்ணி வாங்க முடியும் நிறைய சப்ளை நிறைய இருக்குது ஸோ யார் குறைவான ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து சந்தையில் பார்த்து உங்களால் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசு இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அரசு வந்து மூன்று ரூபாய் மின்சாரத்தை ஐந்து ரூபாய் ஆறு ரூபாய்க்கு வாங்கும் போது இந்த நிறுவனங்கள்லாம் இவங்க எந்த நிறுவனங்கள் கிட்டே தான் வாங்குகிறாங்களோ மிகப்பெரிய அளவில் லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களாக தான் இன்றைக்கி இருக்காங்க ஸோ உங்களோட பாயிண்ட் என்னென்னா போன கவர்மெண்ட் வந்து அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கியிருக்காங்க இது ஒரு பெரிய முறைகேடாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லையா இப்போ இவ் இப்போ யார் யார் தப்பு பண்ணிணாங்க அவங்கள வந்து கரெக்டாக பனிஷ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சிக்கல் இருக்குது ஒன்று என்னென்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி ப்ரூஃபோட இந்த இடத்துல வந்து கரப்ஷன் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு எந்த ப்ரூஃபும் சாலிடாக எடுக்க முடியாது இது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் டோர் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிற ஒரு விஷயம் அது போக இஃப் இன் கேஸ் கவர்மெண்ட்டுக்கு அந்த வில் இருந்தால் கூட நாளைக்கு இதை ஃபுல்லாக டவுன் பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லேருந்து நிறைய பேரை உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கும் ஸோ இது சாத்தியமாக இது சாத்தியமான தெரியல அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணும் ஏனென்றால் சட்டப்படி வந்து இவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் தவறு செஞ்சுருக்காங்க இந்த ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் இழப்பு மட்டும் கிடையாது அரசுக்கு இதுவில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஊழல்களில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன் இது ஊழல் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் இதில் பல சட்டங்கள் மீறப்பட்டுள்ளது விதிகள் மீறப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க அரசு அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்தே இந்த மூவாயிரம் மெகாவாட் வந்து தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய இந்த திட்டத்தில் ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா ஆறு மாதத்திற்குள் இது வாங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொண்டு வந்தாங்க ஆறு மாதத்திற்குள் வாங்கப்படவில்லை என்றால் இதை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெர்மினேட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் இருக்குது ஆறு மாதத்திற்குள்ளே சரி இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் போடும் பொழுது பத்து நிறுவனங்கள் வட மாநிலங்களில் இருக்காங்க நமக்கு வட மாநிலங்களுடைய கிரிட் கனெக்டிவிட்டியே கிடையாது கிரிட் கனெக்டிவிட்டியே இல்லை அப்படின்னும் பொழுது அங்கேருந்து பவர் வராதுன்னு அரசுக்கு நல்லா தெரியும் என்னைக்கு கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்படுதோ அன்னைக்கு மற்ற மாநிலங்கள் போல் வட மாநிலங்கள் போல் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்மளுடைய ஒரு யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்துருங்கிறதும் தெரியும் அப்போ நீங்கள் கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டதுக்கு பிறகு தான் முதல்ல டெண்டர் போட்டிருக்கணும் ஆனால் கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்படுவதற்கு முன்பாக ஆறு மாதத்திற்குள் அவசரமாக எங்களுக்கு இந்த பவர் தேவைன்னு சொல்லி ஒரு டெண்டர் போடுறாங்க அன்றைக்கி நாலு ரூபாயிலேந்து நாலாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய யூனிட்டியே அஞ்சு ரூபான்னு சொல்லி அன்றைக்கி டெண்டர் போடுறாங்க நாலு தொண்ணூறு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் என்றைக்கி பவர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பவர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அந்த பவர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து அந்த பாயிண்ட்டில் நான் எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி பார்க்காதீங்க வாங்கினி பாருங்கள் அப்படின்னு வாங்கினிக்கி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வாங்கும்போது இவங்க நாலு தொண்ணூறுக்கு அவங்ககிட்டேருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு சந்தை மதிப்பு ரூபா நாற்பது காசு வாங்குற நீங்கள் முதல்ல வருஷம் இந்த பத்து நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கும் பொழுது ரெண்டு ரூபாய் நாற்பது காசு முதல் வருடத்துலேயே ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இதில் வந்து வேறு என்ன விதிகள் மீறப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆறு மாதங்களுக்குள்ளே இவங்க கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் போடப்பட்ட டெண்டர் ஆறு மாதத்துக்குள்ளேனா ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதிக்குள்ளே கொடுத்துருக்கணுங்கிறது தான் ஒப்பந்தம் கொடுக்கலை அதற்கு பிறகு ஃபோர்ஸ் மெஜூர்னு ஒரு க்ளாஸை வந்து மின்சார வாரியம் வந்து உள்ள சொருகியிருக்காங்க இந்த டெண்டரில் இதை மின்சார வாரியத்துடைய ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கக்கூடிய நாகல்சாமி மிக தெளிவாக சொல்கிறார் இது இல்லீகல் முதல்ல ஏதாவது ஒரு நீங்கள் வந்து முன்ன இருக்கக்கூடிய அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னா ஒழுங்குமுறை ஆணையத்துடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது இதுதான் விதி ஒழுங்குமுறை ஆணையத்துடைய ஒப்பந்தம் இல்லாமலே ஃபோர்ஸ் மெர்ஜியர் ஃபோர்ஸ் மெர்ஜியர்னு எதிர்பாராத சம்பவம் எதிர்பாராத சம்பவத்தினால தான் இவங்களாலலாம் பவர் கொடுக்க முடியல என்ன எதிர்பாராத சம்பவம் இதெல்லாம் இயற்கை பேரிடரா கிரிட் கனெக்டிவிட்டி வருமா வராதாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அங்கே ஒர்க் நடக்கல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டிங் இப்போ செட்டப்பே இல்லைன்னா இங்கே கனெக்ஷன் இருக்காது அப்போ இது எதிர்பாராத சம்பவம் கிடையாது இது வந்து ஒரு சட்டவிரோதமானது இது வந்து அந்த நாகல்சாமி மட்டும் ஒழுங்குமுறையானதில் சொல்ல நேற்றுக்கு வெளியிட்ட சட்டசபையில் தாக்கல் செஞ்சால் சிஏஜி ரிப்போர்ட்டில் சிஏஜியும் சொல்லியிருக்கு இது சட்டவிரோதமானது அப்படியே ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸ் ஒரு வேளை சரி அதை அக்சப்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் கூட அதற்கும் ஆறு மாதம் தான் இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா ஆறு மாதம் தான் அந்த ஆறு மாதம் கழிச்சு இவங்க யாரும் சப்ளை பண்ணலை அதுபடியும் டெர்மினேஷன் கிளாஸ் பதினொன்று படி இவங்களுக்கு டர்மினேட் பண்ணியிருக்கிறோம் அதுவும் செய்யலை இந்த மாதிரி பல விதிகள் தொடர்ந்து மீறப்பட்டுள்ளது அப்படிங்கிறது காமிச்சிருக்காரு இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நான்கு ஐந்து விதிகள் எப்படியெல்லாம் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாகல்சாமி சொல்லி அவர் ஆர்டரில் எழுதுகிறார் ஒரு ஓப்பன் ஒழுங்குமுறை ஆணையத்தில் நாகல்சாமியும் இன்னொரு இரண்டு பேர் ராஜகோபால் அக்ஷய்குமார்னு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ராஜகோபால் அக்ஷய்குமார் வந்து கோல இதே ப்ரப்போசலை அங்கே ஃப்ளோட் பண்ணி அப்ரூவ் பண்ணதில் இருக்கக்கூடியவங்க ராஜகோபால் கோலையே இருந்தவர் அக்ஷய்குமார் ட்ரான்ட்ரான்ஸ்கோர் இருக்கார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ல இருந்தவர் அங்கே அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களே ஒழுங்குமுறை ஆணையத்தில் அவங்களையே கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க அப்ரூவ் பண்ண வைக்கிறாங்க அவங்க என்ன ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாகல்சாமி இன்னொரு மெம்பராக இருக்கும் பொழுது நாகல்சாமி அவங்க மூணு பேர் சேர்ந்து ஓப்பன் கோர்ட்டில் ஆர்டர் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு ஆர்டரை போட மாட்டேங்கிறாங்க நாகல்சாமி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அவங்க நாகல்சாமி வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுறாரு வெளியிட்டுறாரு டிசன்ட் என்னுடைய டிசன்ட் நோட்டுன்னு சொல்லி வெளியிட்டுடுறாரு அவருடைய ஆர்டரை அவருடைய ஆர்டரை வெளியிட்ட பிறகு கூட இவங்க ஆர்டரை பண்ணாமல் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு மீண்டும் ஹியரிங் நடத்துகிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நீதி மன்றத்தில் ஜட்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொன்ன ஒரு வழக்கில் நீங்கள் வந்து திரும்ப வந்து ஒரு ஹியரிங் நடத்துவாங்களா யாராச்சும் அப்போது இந்த அளவிற்கெல்லாம் அவங்க போய் இதில் வந்து சட்டவிரோதமான வேலைகள் இந்த அதிகாரிகள் வந்து செஞ்சுருக்காங்க எதற்காக இந்த நிறுவனங்களுக்கு இவ்வளவு ரூபாய் மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டுவதற்காக இது வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் நீங்கள் வந்து அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சார்பாருக்கு பண்ணும் பொழுது இது ஊழல் அதற்காக சட்டங்களை மீறி இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஊழல் இங்கே தான் இது ஊழல் அப்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ராஜகோபால் அக்ஷய்குமார் போன்ற பலரை தண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த அதிகாரிகளை அப்போ இதில் வந்து அமைச்சருக்கு இதில் வந்து ரோல் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஊழல்கள்லாம் அமைச்சருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது விசாரணைக்கு உள்ளாக்கப்படணும் அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்படணும் அவங்க அவங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியமே கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து அரசு செய்ய வேண்டும் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா தான் நாளைக்கு இது போன்ற ஒன்று நடக்காமல் இருக்கும் ஸோ அரசு ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று இதை ரத்து செஞ்சு வேறு மார்க்கெட்டில் வாங்க வேண்டியது ஒன்று அவசியம் ஏன்னா இது செய்யலைன்னா இதற்கு பிறகு நாற்பத்தி கோடி ரூபாய் இழப்பு இருக்க போகுது ஏற்கனவே ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இன்னொரு நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அடுத்த ஏழு வருஷத்தில் இந்த ஒரு ஒப்பந்தத்தினால மட்டும் நடக்க போகுது அப்போது நீங்கள் வந்து இந்த ஒரு ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சீங்கனாலே உங்களுடைய ஒவ்வொரு வருடமும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மன்சார வாரியத்தில் இழப்பு ஏற்படுது பார்த்தீங்களா அதில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் கோடி ரூபாய் கட் பண்ணிட முடியும் அந்த இழப்புலேருந்து அப்போது உங்களுக்கு இந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகவே இவ்வளவு விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக அரசு செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு தயங்கக்கூடாது அரசு இன்னொரு பக்கம் இந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுப்பது கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டும் செய்வார்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இருந்து தான் பார்க்கணும் இந்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைச்சர்கள் மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்துட்டு அதிகாரிகளை விட்டுற முடியுமா இல்லாட்டி அதிகாரிகள் அதற்கான வாய்ப்புகளே இதில் கிடையாது இந்த மாதிரி இப்போ அக்ரிமெண்ட்டு பர்ச்சேஸு அக்ரிமெண்ட்ஸ் டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து யார் இதரில் கையெழுத்து போட்ட அதிகாரிகளோ அவர்களை நீங்கள் வந்து எஃப்ஐஆரில் சேர்க்காமல் நீங்கள் வந்து வழக்கே போட முடியாது ஏனென்றால் நேரடியாக அவர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்போது நீங்கள் அதிகாரிகளையும் சேர்த்து அமைச்சர்களையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து வழக்குகள் போட முடியுமே தவிர நீங்கள் வெறும் அதிகாரி மேலே அமைச்சர் மேலே மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை போட முடியாது அமைச்சர் மேலே எதில் போட முடியும்னா அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற வழக்குகளில் மட்டும்தான் நீங்கள் வந்து அவர்கள் மேலே மட்டும் நீங்கள் போட முடியும் அதிகாரிகள் மேலே போடாமல் ஆனால் இன்றைக்கி பல ஊழல் குற்றச்சாட்டு நாங்களே கம்ப்ளைண்ட் சென்னை மாநகராட்சியிலேருந்து பல இடங்களில் சம்மிட்படுத்திருக்கக்கூடிய புகார்களில் மிக தெளிவாக அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூட்டு சதியாகத்தான் பல வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இப்போ பேங்க்ஸில் வந்து நிறைய என்பிஎஸ் வந்தப்போ தவறான கம்பெனிஸ்க்கு லோன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இஷ்யூஸ் வரும்போது யூஷுவலாக என்ன நடந்ததுன்னா பேங்க்கில் இருக்க ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க பட் வந்து ஹையர் பொலிட்டீஷியன்ஸ் வந்து டச் பண்ணப்படவே இல்லை ஸோ இங்கே அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா அஃபிஷியல்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணப்பட்டு ஏன்னா நீங்கள் சொன்னது போல் அரசியல்வாதிகளை எதுவும் பெருசாக டச் பண்ணுறதுக்கான இன்ஃபேக்ட் அதிகாரிகள் மட்டும் இதில் வந்து ஸ்கேப் கோட் ஆக்கிட்டு அரசியல்வாதிகளை தப்பிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அது வந்து கண்டிப்பாக இருக்குது இது அதிகாரிகள் உணரணும் நாங்கள் வந்து கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக அதிகாரிகளை நோக்கி இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் தான் நாளைக்கு மாட்ட போகிறீங்க அந்த அரசியல்வாதி கூட தப்பிச்சிருவார் சம்டம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மாட்டுவீங்க கையெழுத்து போடாதீங்க இந்த மாதிரி ஊழல் தண்டர்களில் கையெழுத்து போடாதீங்கன்னு தொடர்ந்து இருக்கோம் ஆனால் அதை மீறி பிரேஸனா எனக்கு அமைச்சருடைய தயவு இருக்குது அமைச்சர் என்னை பார்த்துப்பாருன்னு சொல்லி பல அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த ஊழல்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஈடுபட்டவர்கள் கண்டிப்பாக அவங்க அனுபவிக்க தான் வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க இப்போ வந்து ஒரு பிரைவேட் பிளேயர் வந்து கான்ட்ராக்டை மீறி டெலிவர் பண்ணுறேன்னு சொல்கிற விஷயத்தை டெலிவர் பண்ணலனா அந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த ரைட் அந்த ஒப்பந்தத்தை நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம் பட் இப்போ எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஓகே இப்போ ப்ரைவேட் பார்ட்டியோட கான்ட்ராக்ட் நம்ம டெர்மினேட் பண்ணலனா ஓகே அதுக்கு பின்னாடி பேக் டோரில் ஏதாவது நெகோசியேஷன் பேரில் அதை எனக்கு புரிஞ்சிக்க முடியும் இப்போ கோல் இண்டியா வந்து நமக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க கோல் தரேன்னு அது அவங்க டெலிவர் பண்ணலை செவன்ட்டி பர்சன்ட் டெலிவர் பண்ணாங்க தேர்ட்டி பர்சன்ட் டெலிவர் பண்ணலை நமக்கு அவங்கள ஃபைன் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது நம்ம ஏன் அதை கூட பண்ணலை அதுதான் இசை இதில் நிறைய இன்னஃபிஷியன்சி இருக்குது இதை வந்து ஒரு மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லணும் அதாவது நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறது தான் இதில் சொல்லணும் இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடுனால் ஏற்பட்ட இழப்புகள்னு பல இழப்புகளை சிஏஜி வந்து பட்டியலிட்ருக்காங்க இதில் ஒரு பக்கம் ஊழல் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் நிர்வாக சீர்கேடும் வந்து நடந்திருக்கு இவங்க வந்து உதாரணத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து கேட்டு வாங்கக்கூடிய மின்சாரத்தை கூட அவங்க எவ்வளவு நமக்கு தர வேண்டிய மின்சாரம் இருக்குது அவர்கள் அதில் எல் முழு மின்சாரத்தை தரலை அதை கேட்டு வாங்கலை அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அரசு வந்து தவறியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது இந்த இந்த மாதிரி மின்சார சீர்கேடுகளையும் நம்மளால் பதி பார்க்க முடியுது அதுவும் நிலக்கரியில் வந்து தொடர்ந்து அந்த நிலக்கரி இறக்குமதி பண்ணதில் ஊழல் நடந்திருக்கு உள்ளூர்லேருந்து அந்த நிலக்கரியை வந்து எடுத்துகிட்டு வந்ததில் ஊழல் நடந்திருக்கு அதில் தரத்தில் எவ்வளோ மிக மோசமான தரமாக அந்த நிலக்கரி இருந்திருக்கு இது எல்லாமே இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து வெளிவந்திருக்கு ஸோ இது இது இதை வந்து ஒரு ப்ரொஃபெஷ்னலாக இந்த பொதுத்துறை நிறுவனத்தை இவர்கள் வந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து அது வந்து யாரெல்லாம் அதில் என்னெல்லாம் ஊழல் செஞ்சுட்டு போக முடியுமோ அந்த மாதிரி ஒரு துறையாக அதை மாற்றி இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு பெரிய கடன் சுமையில் வந்து அதை தள்ளுவதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது அதுவும் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு நம்ம ஒரு காரணம் பார்க்கணும் என்னென்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் மின்சாரத்துடைய விலை சந்தை விலை வந்து மிகப்பெரிய அளவில் குறைவாக இருந்திருக்கு ரெண்டாயிரம் ரூபாயில் மூன்று ரூபாயில் சந்தையில் உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சப்ளை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு மின்சார மாநில மின்சார நிறுவனமாக இருந்தாலும் ஆக்சுவலாக அவங்க வந்து இது ஒரு நல்ல நேரமாக அவங்க பார்த்து அவங்களுடைய இதை சீரமைச்சு ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கணும் ஆனால் நம்மளுடைய மின்சாரத்துறை கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய இழப்புகளை போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இதற்கு வந்து நிர்வாக சீர்கேடும் ஊழலை தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும் ரைட் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் பார்த்தோம்னா தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேலே நமக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுருக்கு இப்போ இது வந்து ரெண்டு காரணங்களால் நஷ்டம் ஏற்படுதுன்றீங்க ஒன்று என்னென்னா நிர்வாக சீர்கேடு இன்னொன்று வந்து கரப்ஷன் இப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா ஸோ என்னோட கேள்வி என்னென்னா இப்போ கரப்ஷனால் ஏற்பட்ட ப்ரொப்போஷனாக என்ன இருக்கும் இந்த மொத்த லாஸ்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் கப்ஷனால் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூணு ரூபா மின்சாரத்தை அஞ்சு ரூபா கொடுப்பாங்கன்னா அது பியூர் கரப்ஷன் அது ஸோ கரப்ஷனால ஏற்ப நஷ்டம்னா எவ்வளோ ப்ரொபோஷனேட்டாக எவ்வளோ இருக்கும் எண்பது சதவீதம் கரப்ஷன்ல தான் ஸோ டுவெண்ட்டர் நிர்வாக சீர்கேட்டினால இருக்கும் நீங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்குக்கு பிறகு நமக்கு நான் நான் சொன்னது சந்தை மதிப்பில் குறைவாக இருந்தது மட்டும் ஒரு அட்வான்டேஜ் கிடையாது நம்மளுடைய மாநில அரசுக்கு இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மின்சார வாரியத்துக்கு இருந்தது மாநிலத்திற்கு அது பிரச்சனை என்னென்னா பதினான்காயிரம் மெகாவாட் நம்மளுடைய தேவையாக இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம்லேருந்து பதினான்காயிரம் மெகாவாட் இருந்தது இதற்கு பிறகு இன்று வரை அந்த தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கவே இல்லை பதினாலாயிரம் மெகாவாட் ஆகதான் இன்று வரை இருந்து வருகிறது ஏன்னா எக்கானமி மோசமாக இருக்குது உங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி வரலை நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வாழ்வாதாரத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு அவங்களுக்கு பதினாலாயிரம் மெகாவாட்டு தான் தேவையாகவே இருந்திருக்கு தேவை அதிகரிக்கலை தேவை அதிகரிக்கிற சூழ்நிலையில் அவங்க பெண்டிங் ப்ராஜெக்டை முடிச்சிருந்தாங்க உதாரணத்துக்கு சொன்னால் இன்னும் தர்மல் அவங்களுடைய ஓன் பவர் பிளான்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து பவர் கிடச்சிருக்கும் ப்ளஸ் வந்து இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தர்மல் பவர் பிளான்டைய கெப்பாசிட்டி நாலாயிரத்தி முந்நூறு மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்குது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மெகாவாட் தான் அதுலேருந்து வா எடுக்கிறாங்க கேஸ் பவர் பிளான்ட் ஐநூறு மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்குது நூறு மெகாவாட்டை தாண்டுறது கிடையாது அப்போ நம்மளுடைய பவர் பிளான்ட்லேருந்து கெப்பாசிட்டி இருந்தும் கூட அதுலேருந்து எடுக்காமல் ஊழல் செய்யக்கூடிய காரணத்துக்காக இவங்க வந்து தனியாரிடம் இருந்து அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க இருந்தும் கூட நம்மளுடைய மின்சாரம் இருந்தும் கூட செய்கிறது கிடையாது ரெண்டாவது கே தேவையே அதிகரிக்கலை ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அதிகாரிகள் இதை அப்ரூவ் செய்யும் பொழுது அவங்க பார்க்குறாங்க அரசு தேஞ்செட்கோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் மெகாவாட்டு தேவை பதினாலு பதினஞ்சில் பதினேழாயிரம் மெகாவாட்டு தேவை பதினஞ்சு பதினாறில் இப்போ பதினாலு பதினஞ்சில் பதினேழாயிரம் பதினஞ்சு பதினாறில் எங்களுக்கு பத்தொம்போதனாயிரம் மெகாவாட் தேவை இருக்க போகுது அதனால தான் நாங்கள் இதை வாங்கியானோ அவசரமாக அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க இவங்க அப்ரூவ் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினாறு பீரியட் முடிஞ்சிருச்சு அப்போ பதினஞ்சு பதினாறில் பத்தொம்பதனாயிரம் மெகாவாட் தேவை அதனால தான் நாங்கள் இந்த பவர் பர்ச்சேஸ்க்கே போகிறோம்னு சொல்கிற அரசு எவ்வளவு ஆக்சுவலாக நீங்கள் இருந்தது பதினஞ்சு பதினாறில் பதினாலாயிரம் மெகாவாட் நீங்கள் பதினாலாயிரம் மெகாவாட்டு தான் தேவையாகவே இருந்திருக்கு ஆக்சுவலாக நீங்கள் பத்தொம்பதனாயிரம் மெகாவாட்டும் தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அஞ்சாயிரம் மெகாவாட் அதிகமாக தேவைன்னு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் வாங்கணும்னு சொல்ல வேண்டிய இந்த மூவாயிரம் மெகாவாட்டு தேவையே இல்லைன்னு அப்போ சொல்லியிருக்கணுமே விழுகுமுறை ஆணையம் இதற்கான தேவையே எழு எழலிய ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த அக்ஷய்குமாரும் ராஜகோபால் அவர்களும் இதை அப்ரூவ் செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஊழலும் முறைகேடும் அப்போ இதில் நடந்திருக்கு அப்படிங்கறது இதை காட்டு ஸோ உங்களோட ஆகுமெண்ட் படி இப்போ கவர்மெண்ட்டோட கையில் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி நிறையா இருக்குது அதை வேணுனே நம்ம அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி வேணுனே ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறோம் அந்த டிமாண்ட் கிரியேட் பண்ணால் தான் நம்ம போய் வாங்க முடியுன்றதுக்காக கிரியேட் பட்ட ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட்ங்களா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்குக்கு பிறகு நம்மளுடைய டிமாண்ட் அதிகரிக்கவே இல்லை பதினான்காயிரம் மெகாவாட் அப்படியே தான் இருக்குது இன்று வரை அப்படி இருந்தும் கூட இவர்கள் வந்து அதற்கு பிறகு தர்மல் பவர் இது ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு மூணு நாள் நம்மளுடைய பெண்டிங் ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் இந்த நாட் நாட் சென்னை தர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து இருந்து பல விஷயங்கள் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம்னு சொன்ன விஷயங்கள் இன்று வரை ஓபன் ஆகலையே ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறுல ஓபன் ஆகும்னு சொன்னாங்க ப்ரொடக்ஷன் பிறகு வர வேண்டியது கூட வரல எக்ஸ்ட்ராவா வர வேண்டியது வரல ஏற்கனவே இருப்பது நாலாயிரத்தி முன்னூறு மெகாவாட்டு அதை இத்தனை நேரத்துக்கு அரசோடதே ஐயாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமாக இருக்கணும் அரசு அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் படி அவங்களோட ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ண்ட்லேருந்து மட்டுமே நமக்கு ஆறாயிரம் மெகாவாட்டுக்கு இத்தனை நேரத்துக்கு வந்திருக்கணும் ஆனால் அதில் நிர்வாக சீர்கேடு அது இனி வரைக்கும் முடியலை நாலாயிரத்தி முந்நூறு மெகாவாட்லேயே நீங்கள் அதை முழுவதுமாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் அதில் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மெகாவாட்டு தான் எடுக்கிறீங்க இது ஊழலுக்கான காரணம் அப்போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளான்டு லூட் அப்படிங்கிறது தான் நான் வந்து இதை சொல்லணும் இன்றைக்கி நீங்கள் எஸ்எல்டிசின்னு ஒரு டேட்டா இருக்குங்க ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டர் யார் வேணும்னாலும் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அரசு ஒவ்வொரு நாளும் எந்தெந்த இடத்துலேருந்து எவ்வளோ எவ்வளோ பவர் நாங்கள் ட்ரா பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் பாருங்கள் தினமும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ரைவேட் பிளேயர்கிட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது மெகாவாட்டுக்கு இவங்களுக்கு கிட்டே ஒப்பந்தம் போட்டிருக்காங்கண்ணே இங்கேந்து ப்ரைவேட் பிளேயர் கிட்டேருந்து இவங்க வாங்கக்கூடிய மின்சாரமானது மூவாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டு நாலாயிரம் மெகாவாட்டுன்னு இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து நம்மளுடைய தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து போடுறது நாலாயிரத்தி முந்நூறு கெப்பாசிட்டின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் இருக்கும் கேஸ் பவர் பிளான்ட்டில் ஐநூறுக்கு நூறு கூட இருக்காது ஏன்னா கேஸ் பவர் பிளான்ட்டை இவங்க கேஸை வந்து மற்ற ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு அங்கே ஊழல் படி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கேஸை இவங்களுடைய நம்மளுடைய கேஸ் பவர் பிளான்ட்டை ரன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதில் ரிப்பேரு ரிப்பேருன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்கிறது தான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதற்கு பிறகு நீங்கள் சென்ட்ரல் ஜென்ரேட்டிங் பவர் பவர் பிளான்ஸ்லேருந்து ஆறாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டுக்கு அங்கேயிருந்து வர வேண்டியதில் இன்றைக்கி வந்து நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் தான் இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த கேப்பை இவங்க சரி பண்ணாங்கனாலே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பதினாலாயிரம் மெகாவாட்டை விட அதிகமாக இருக்கும் உண்மையிலேயே மின்மிகை மாநிலமாக இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் ஓகே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அரசாங்கம் ரன் பண்ணுற நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா ஐம்பதுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை பார்த்தோம்னா ஏறக்குறைய எண்பத்தஞ்சு சதவீத சதவீதத்துக்கு மேலான பணத்தை வந்து மின்துறையில் மட்டுமே அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம பேசினது போல் நிறையா லாஸ் வந்து நஷ்டங்கள் வந்து இருக்குது ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா ஏன் மின்துறை வந்து இப்போ இவ்வளோ எயிட்டி ஃபைவ் பர்சன்டோட கவர்மெண்ட் ரெவன்யூ அந்த சைடில் போகுதுன்னா ரிசோர்ஸ் அந்த சைடில் வேஸ்ட் ஆகுதுன்னா ஏன் மின்துறை வந்து இந்த மாதிரி மணி வேஸ்டேஜுக்கான ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பொ இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மற்ற எல்லா நிறுவனத்தை விட ஏன் இங்கே அதிகமாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அதற்கு காரணம் வந்து இப்போ இந்த இந்த பவர் பிளான்ட் ரன் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் பிளான்ட் வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து அரசியல்வாதிகளுடைய பின்புலங்கள் உள்ளவங்க இருக்காங்க ஸோ அவர்கள் அந்த அந்த கொல்யூஷன் இதை இதை மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டெண்டர் போட்டிங்கன்னா ஒரு ஐ ஐம்பது கோடி நூறு கோடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடி சம்மந்தப்பட்ட டெண்டர்கள் அப்போது ஆயிரக்கணக்கான கோடி பொழுது இதில் வந்து ஊழல் ஒரே நேரம் ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகவே நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்ய முடியும் ஸோ ஊழல் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியது ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகவே அவ்வளோ பணத்தை எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ துறையில் இருக்குது உங்களுக்கு நீங்கள் மற்ற இடத்துல ஒரு சாலை போடணும்னா அஞ்சு கோடி ரூபாய் ஒரு டெண்டர் போடணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியதை விட மின்துறையில் மிகப்பெரிய அளவில் டெண்டர்ஸ் ஒவ்வொரு டெண்டருமே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான டெண்டர்களாக இருக்கும் பொழுது அதில் இவ்வளோ எளிதாக இவர்களால் ஏமாற்ற முடிகிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்தோம் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ எனக்கு இப்போ இந்த ஹோல் டிஸ்கஷனில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரரூபா பொருளை வந்து நம்ம ரூபா கொடுத்து ரெண்டாயிர ரூபா தான் அந்த பொருளோட மதிப்புன்றது சாதாரணமாக விவரம் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் பட் அதை மீறி கவர்மெண்ட் அஞ்சு ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குதுன்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எதுவுமே இந்த இடத்துல இல்லையா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான் அந்த ஒழுங்குமுறை ஆணையம் அவர்கள் அந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை ஒரு அரசு தான் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஒரு க்ளாஸ் இருக்குது யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எந்த விதமான ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு கிளாஸாக இருக்குது அப்போ நீங்கள் அந்த இரண்டு அதிகாரிகளை அவங்களையே அங்கே அப்ரூவல் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்து கொண்டு வருவதே ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா இதுவே சட்டத்தை மீறி தான் இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து ஒரு முக்கியமான செக் அண்ட் பேலன்ஸ் தான் இந்த சிஸ்டமில் ஆனால் அதையும் தன்னிச்சையாக இருக்க விடுறது கிடையாது இவங்க தன்னிச்சையாக இருக்க விடாமல் அரசு வந்து இந்த மாதிரி இயங்குது அப்போ அதை வந்து நீதிமன்றத்துக்கு போனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்து எவ்வளவு நாள் இழுத்தடிக்கப்படுமோ அவ்வளவு நாள் இழுத்தடிக்கப்படுவதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது நான் கேள்விப்பட்டேன் ஈவன் அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இன்றைக்கி கேசஸ் இருக்குது ஆனால் அந்த கேஸு இன்னும் ஹியரிங் நடப்புக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க ரிட்டையரே ஆகிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அது இன்ஃப்ரெக்சுவஸ் ஆகிடும் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அவங்க ரிட்டையரே ஆனதுக்கு பிறகு அப்போ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையாக ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சாங்கன்னா நம்மளோட அரசு மின்துறை வந்து திருப்பியும் கரெக்டான நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு நான் எவ்வளோ வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் நார்மல் ஸ்டேஜ் நிறைய கரண்ட்ஸ் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வருவது அப்படிங்கிறது இன்னொரு ஆறு மாதம் ஒருட வருட காலத்திலேயே மின்சாரத்துறையினால் வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஆனால் இந்த கடனை வந்து குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் அவங்க குறைச்சி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு பக்கம் லாஸை வந்து அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது மற்ற இதுலேருந்து இன்னொரு பக்கம் வந்து இவர்கள் வந்து மின்சாரத்துறையை லாபகரமாக கொண்டு வரு கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கடன்களை அடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு இன்னொன்று நான்கு ஐந்து ஆண்டுகளாக ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் முழுவதுமாக கடன்களை அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் அவங்களுடைய எவ்வளோ ஸ்கேலில் அவங்க வந்து ஆப்ரேஷன் செய்கிறாங்களோ அதில் ஒரு சின்ன சதவீதம் கடனாக இருப்பதில் தவறு கிடையாது ஸோ இப்போ மின்சார வாரியமே ஒரு பத்தாயிரம் கோடி இருபதனாயிரம் கோடி ரூபாய் கடன் வைத்திருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்க மாட்டாங்க யாரும் ஆனால் இன்றைக்கி ஒன்றரை ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கடன் இருப்பது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்ப நன்றி சார் அவங்க பிஸியான டைமில் எப்போவும் பொழுது நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி